உங்க மாமனாருக்கு ரெண்டு தாரமா, இந்த ரெண்டு பையனும் ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்த பசங்களாம். இந்த ரெண்டு பையன் மேலையும் உங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஆசையா, அதனால நீ முதல் நாள் இருந்த இந்த பையன் எங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கணும். இல்லைன்னா அவனுங்க உன்னையே ஆட்டி படிச்சிடுவானுங்க. ஏதோ அனுபவப்பட்டோம் நான் சொல்றேன், அப்புறம் இஷ்டமா நான் வரேன். ஏன் இங்க நின்னுட்ட? ஓஹோ, தம்பிய தூக்கிட்டாருங்களா? அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் தரையில படுத்துக்கிறேன். அண்ணா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது. நான் என்ன சீமைக்கா போறேன்? பட்டத்துக்கு தானே, ரெண்டே மாசம் பரீட்சை எழுதி தொழியாந்துருவேன். உங்க அண்ணன் பெரிய வக்கீலா வேணா? ராமு, உங்க அண்ணன் வக்கீலானதுக்கு அப்புறம் உன்னை நல்ல டாக்டர்கிட்ட காமிச்சு உன் காலை குணப்படுத்திடுவேன். நீ மத்தவங்க மாதிரி ஓடலாம் ஆடலாம். ஒன்னு இன்ஜினியரிங் படிக்க வைக்க போறேன், உங்க அண்ணன டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன். அதுக்குள்ள உங்க பெரிய அண்ணனுக்கு வயசாயிடும். நீங்க ரெண்டு பேரும் நிறைய சம்பாரிச்சு உங்க அண்ணனையும் அண்ணியும் காப்பாத்தணும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, குட் பாய், குட் பாய். ராதா, என் தம்பிங்க ரெண்டு பேரு மாதிரி எனக்கு உயிர். அவங்க கண்களை நான் என்னால தாங்கவே முடியாது. அவங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இனிமேலி அவங்களுக்கு கண்ணி மட்டும் இல்லை, அம்மாவும் கூட. மறந்துடாதே, வரட்டுமா? சரிங்க. ராஜா வர்றேன், பாபு வர்றேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க, நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும்டா. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னால நான் பாய், இப்ப வளர்ந்துட்டேன் மேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை பசங்களை என் கூட அனுப்பு. என்னது, என் குழந்தைகளை உங்கிட்ட ஒப்படைக்கிறதா? என்னையா, வந்த இடத்துல உறவு கொண்டாடுற உன்னே? சரி பாய், ஏன்பா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க, நாங்க அனாதைங்க.
என்ன வச்சுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. இனிமே எல்லாத்துக்கும் நான் ஒருத்தர் இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஃபரிதா, அன்வார், வா 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 வா. யார் வந்திருக்காங்க பாரு நம்ம வீட்டுக்கு. ராஜா, இது ஃபரிதா உன் தங்கச்சி, இது அன்வர் உன் தம்பி. ஃபரிதா, இனிமே இந்த ரெண்டு அண்ணன்மார்களும் நம்ம வீட்டுல தங்க போறாங்க அம்மா. ஐயா, இனிமே எனக்கு மூணு அண்ணங்க. அப்பா, ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வித்இன் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கேயே வந்துட்டாரு. என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். டே, மனுஷனுக்கு டைம் தாண்டா முக்கியம்னாரு. அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து டைத்தை வேஸ்ட் பண்ணுவாரா? அனிதா, நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. சரி. டே குண்டு, நீ என்னடா யோசிச்சிட்டு இருக்க? இல்ல, உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்கினாருன்னு சொன்னீங்க, அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், எங்க வீட்டு பின்னாடி சர்வன் குவார்டர்ஸ் இருக்கு, அங்க கொஞ்சம் இடம் இருக்கு, அதுலதான் நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, இப்ப உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா? மனுஷ தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ, கண்ணை துடைச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வண்டியன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவோ போது இருக்க. பின்ன என்னையா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி, மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. வணக்கம் சார. வணக்கம். என்ன, புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படி என்ன? கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கம் இதே இல்ல. என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? சார், என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துடுற, இல்லைன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடையா குடையா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட, இறங்க. இருட்டு பசங்களா, நம்ம லட்சுமி லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே கேலா கேலா.
பனானா பனானா கபாலே அதான பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு ரெண்டு பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு இன்னொன்னு யாருன்னு கேளு. யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவான். நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்சி எல்லாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது. நைனா வதா வதன்னு உருட்டாச்சின புள்ளிங்க, பத்தா குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தள்ளின நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா, கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பெறலும் போது அவன் மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிட்டு அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சிரினா சிரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்து ஊரே சிரிக்குது. கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுதுன்னு. நீ கேட்டுக்க, நான் அவன் அமைக்கிறேன். நீ கைட்டு கேட்டுக்கிற. எப்படி நடு ரோடு நடந்து போது பாரு. இவ அப்பம் கட்டின ரோடு மாதிரி இத பாரு. அம்மா அனுராதா சில்க்கு தாயே. கொஞ்சம் திரும்பி வந்து பாரு, 70 பின்னாலே வருது. இத பாரு, இப்ப இடிச்சேனா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு கவர்மெண்ட் ஒண்ணு மட்டும் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பத்தி கதையா இல்ல பூ தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். மெதுவா 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 வீணா வாசிக்கிற மாதிரி. சௌகரியமா உட்காருங்க. என்ஜ்மென் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோதிக்காத ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? ஒரே மாதிரி கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாட லட்சுமி. என் கண்ணில என் ராணி இல்ல. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? விழுந்தவன் தயிர தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருக்கு. இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா? உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியும் காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற. ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஒன்பது தானே லக்ஷ்மி. நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் லக்ஷ்மி. ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப. நீயும் உன் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை பிறந்த சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வர. ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டிய சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா? வர்ற வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ள கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல. நான் என்ன ஒத்துக்கிறேன்? பாவம் புள்ளத்தாச்சு, 9 மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்கார்ந்து இருக்கா. நீ ஸ்டார்ட் ஆகுது எப்படியா? இரு இரு, இன்னைக்கு உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்த. அப்பதான் புத்தி வரும்.
பரிதா, 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 பாத்தியா? என்னண்ணே? ராமுகிட்ட தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ் பெரிய ஆண்டு விழாவா, நம்ம கடையா வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விஸ்டேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விஸ்டேஷன். அது இன்விஸ்டேஷன் இல்லண்ணே, இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன், இது வந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போகணும், அது எவ்வளவு பெரிய காலேஜ். ஆனா அங்கெல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க, நல்லா டிப் டாப்பா போகணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நெஞ்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்க அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கரா போகணும். அண்ணே ஒண்ணு பண்ணுண்ணே, நல்ல அழகா சிலுக்குல ஜிப்பா வேஷ்டி வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்டுமா பரிதா, ரொம்ப கரெக்டுமா. அப்படி ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு, அங்க போய் கச்சேரிய பாயிட்டு வந்துற. மூஞ்சிய பாரு. சரி போன. அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துற எலஜி பத்து மாதிரி. 10.5 12.5. ஓ வாட் எ லாங் ஹேண்ட். என்ன சொல்ற? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்ற. புடிச்சுக்கோ. யோ டேப் ஐயா, டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3 37. பெரியவர நான் உன சொன்ன தப்பா எனக்கு மாட்டீங்க. என்ன? நீங்க சின்ன குழந்தைகள் துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், ஐ ஸ்டிச்சிங் ஒன்லி கிரேட் மேன். யூ நோ அமிதாப் பச்சன், கிரேட் ஸ்டார். ஹி இஸ் மை கஸ்டமர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணா திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேனா காணாம போயிடுவேன். நோ நோ, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷன் ஆயிடுவேன். டைலர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட் தச்சிருங்க. இத பாருங்க, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் ராமோடி அண்ணன், பிரதர். நான் கொஞ்சம் பார்க்கணும் சார். அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு, டிராமா ஆரம்பிக்க போகுது. நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது. டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களேன். பாப்போமே. இன்விஸ்டேஷன். ஆமா லலிதா, இவர் ராமோட அண்ணன், பிரதர். ஹலோ, உள்ள சீட்ல உட்கார வச்சிட்டேன். ஓகே வாங்க சார். உங்களுக்கு பிடிச்ச தப்பா இருந்துச்சு பரவாயில்ல, மன்னிச்சுக்கீங்க. வந்து சீட் காலியா இருக்கு பாருங்க, அங்க உட்காருங்க. அங்க எங்க உட்கார கூடாது? இல்ல இல்ல, இங்கதான் உட்காரணும். What time the play is going to start? Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, yes.
thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது. நோ இங்கிலீஷ், ஒன்லி தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சாமு சான் பேசிக்கிட்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்துவிட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். ஜூலியாக மிஸ் மஞ்சு, புரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி, என் தம்பி. வாருங்கள் என் அன்புள்ள புரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதயராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றெனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். You are going, no staying. ஆணை. நான் சொல்வேன், love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. என்ன தளபதி யாரே? ஓடி செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்துவிட்டார். நீர் எதற்கும் வாசலில் போய் நில்லும். ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன். நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow Julie will be mine. Julie will be mine. Love is blind. So I am also blind. வா 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 வா. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்துவிட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. ஐயோ, என்னாச்சு உனக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். பின்னிட்டேமா, என்னம்மா நடக்கறாயா? எப்படி பிரதர்? எஸ், எஸ், தேங்க் யூ. ஜூலி, நான் செல்வத்தை தோற்கடித்து, செல்வத்தை தோற்கடித்து, சட்டத்தை முறியடித்து, சட்டத்தை முறியடித்து, காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன், காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன், நாட்டுவேன், நாட்டுவேன், நாட்டுவேன். இது ஏன் செய்தா? பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கு தப்பா? ராமு, பாவம், அந்த பையனை மொத்த மொத்தம் மொத்திட்டு ரொம்ப அடிபட்டு இருக்கும். பேரண்ட் எல்லாம் கண்டு போயிருக்கும். நீ ஒன்னு பண்ணு, அவனை பார்த்தேன் 50 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு. பரவாயில்லண்ணா, நான் எப்படியும் சமாளிச்சுக்கிறேன். ஆமா, உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு? தெரியல ராமு, வர வர புத்தி ரொம்ப கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு. எப்ப பாரு, போல்ட், நட்டு, ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு. அந்த பையனை பாக்குறது ஹாஸ்பிட்டல் போறல, போனா ஒண்ணு பண்ணு. இந்த இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு, அவங்ககிட்ட கூட ஆரிசல வந்து சாப்பிட்டோம். நான் பணம் கொடுத்தா சொல்லாது, ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்குவா. இது அடி சொன்ன உடனே கேப் வரும். சின்ன வயசுல ஒரு அனுமார் விஷயம் போட்டுருந்தேன், கேப் இருக்கா? ஒரு ஆள ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வெளியே தூக்கி போட்டேன். என்ன பண்றது, கெட்ட நேரம். என்ன இப்படி அடிச்சு போயிட்டேன்? இருந்தா எப்படி இந்த காலேஜ் சாப்பாடு நம்பவே நம்பாத.
இந்த பணம் வச்சுக்கோ, ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட, நல்லா இருக்கணும். இது என்ன துணி இது? இதை வச்சுக்கோ, நல்லா சூட்டு பேண்ட் எல்லாம் தைச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும். அவட்டா அந்த பையனை பார்த்து சொல்லு, தப்பாஞ்சு கூடாது சொல்லு. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. ஆமா, பஸ் நேரமாச்சு. நீ ஒண்ணு தப்பா நினைக்கலையா? இல்லண்ணே, உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? சரி, என் தம்பி என்ன பத்தி எப்படி தப்பா நினைப்பான்? ஒண்ணுல உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டேனே, அதனால சொன்னேன். நேரமாச்சுண்ணே, நான் வர்றேன். உடம்ப நல்லா பார்த்துக்கோப்பா. உண்மையாக நான் உயிரை வச்சிருக்கேன். உங்கள் குடும்பத்துலேருந்து நல்லா படித்து முன்னுக்கு வந்தேன்னா எனக்கும் பெருமை, உனக்கும் பெருமை. நான் வர்றேன். நல்லா பட்டா, சரி வர்றேன். உடம்பு நல்லா பார்த்துக்கோ, உடம்பு நல்லா பார்த்துக்கணும். வார வாரம் எடுத்து வச்சு குளிப்பா. பணம் தேவைப்பட்டதுன்னா காட்டுக்கு போடு, அந்த போய் தான் பணம் வச்சுக்கோ. என்னைய தேடுற? இருந்த விஷயம் காணாம போச்சு. இது ஒரு மாதிரி கொலைதான். நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேன். கத்தாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். மறந்தே போச்சுப்பா, இது ஒரு தப்பா? இதெல்லாம் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்பா, ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3-4 வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு. 10 நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன்,
வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெலூன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே போல நேத்து பார்த்தேன், சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவல்ல இருக்கு. எப்படி டெலிவரி ஆயிருந்திருக்கும்? அப்படி அப்படி அப்படினா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், அதே போல இன்னைக்கு காலையில பார்த்தேன், மறுபடியும் வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி? மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பார்த்திருப்ப. அல்லாமல் சத்தியமா சொல்ற, அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணாலே பார்த்தேங்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. பத்தே நாளைக்குள்ள ரெண்டு தடவை வயிறு வீங்கி ரெண்டு பிள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இதையும் கதவை சாத்தி கேட்டான். ரொம்ப போச்சு, நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. டாக்ஜி டாக்ஜி, எங்க சார் போனோம்? இன்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போல வரியா? எப்பவுமே ஆளை பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இது ஆளை மாதிரி போயிட்டேன். நீ குந்தினா, நீ ஒண்ணும் கண்டுக்காத வா. எல்லாம் போற வழியில எல்லாம் பேசிக்கலாம். எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துளுகானங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்ட விழுந்ததா? லாட்டரி இல்லைன்னா புதையில கச்சிக்குது. புதையல? ஆமாம்பா, ரெண்டா நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே. அதான்பா, ஒரு நோட்டு கொடுத்தா ரெண்டு நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நாளைக்கே டாக்ஸி வித்து 20,000 ரூபாய் கொடு. நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். போப்பா, அந்த வாழைப்பழ வியாபாரம் எப்ப விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கிடைச்சது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கின. பங்களாவா? அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன். ஆமா, இப்ப எங்க இந்த பெஞ்ச் கார்? என் பொண்டாட்டி கொத்தால் சாவடிக்கு போயிது, காய்கறி வாங்க போயிது. ஆயிட்டு 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 ஆயிட்டு, லெப்ட் கட் பண்ணு, லெப்ட் லெப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல. நான் எதுக்கு உள்ள போய் பாத்துட்டு வரேன்னா? நித்து பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா, உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்ன திருத்தவே முடியாதுப்பா. இந்தா கொஞ்சம் ஜாகிரதையா இரு, போலீஸ் கிளீஸ்ல மாட்டிக்க போற. இத எது கட்டுனுக்குறேன்? ஷோக்கு கட்டுனுக்குறேன் நினைச்சுக்கினியா? டப்புல் மாட்டிங்கன்னா டப்புல் இஸ்துக்குவேன். ஏ கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, 10 ரூபாய் மீட்டரா இருக்கு, மிச்சத்தை வாங்காம போறிய. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. பாலி வந்துக்கிறேன், கதவு தரட்டு. என் கண்ணு அப்பா அல்லாவ அரைஞ்சு பண்ண கழட்டி போடுவேன். ஏன் இப்படி உயிர் போற மாதிரி கத்துற? அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்போ நிக்குது. டெம்போ நிக்கிற அந்த வீட்டு முன்னால ஒண்ணு இல்லப்பா, அந்த வேலுச்சாமி பைய அந்த வீட்டை காரி பண்ணி 2 மாசம் ஆகுது இல்ல, ஏன் ஆளே வரல? அந்த வீட்டுல ஒரு பேய் உலாத்துதுன்னு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பயந்து யாருமே வரல. ஆனா ஒரு பொண்ணு மாத்திரம், பொண்ணுன்னா பேய் இறங்குமேன்னு தெரிஞ்சு தைரியமா தனியா கொடுத்துட வந்திருக்குது. பொண்ணா? பொண்ணேதான். தனியாவா? டேய், புடவை கட்டி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ராமு, என்னப்பா நீங்க?
பரீட்சைக்குன்னு தனியா நம்பர் தருவாங்க, அது பேப்பர்ல வந்தா தான் இவன் பாஸ் பண்ணதா அர்த்தம். அப்படியா? என்ன நம்பர் அது? 5471. 5471 உள்ள போய் எழுதி வா 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 வா. ஓடி திட்டு பத்துக்கலாம், என்ன பண்றீங்க? இப்ப ரெண்டு பேரா நல்லா இருக்கும். தலைய புடிச்சிட்டா இப்ப பின்னால ஒதுக்க போய் பாரு, அங்கெல்லாம் தூளு நல்லா இருப்பியா? அர்த்தம் யாரு? ஓ, எவனும் இல்லையா? அப்பவே சொன்ன கேட்டீங்களா? சும்மா தர்மத்து கடி வாங்கினீங்க, நம்மளையும் டேடாக்கிக்கிட்டு. அடியா பாக்கலாம் சரியான அடி. பிசாச்சு 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 உள்ள சாச்சி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. புள்ளத்தாச்சி அங்க பாருங்க, அங்க
பாது, கள்ளச்சாராயம் பாது, பாட்டில் பாட்டில் பத்து நாளா மூணு குழம்பு போட்டு தூக்கமே கிடையாது. சொன்னேன்ல, நாலு நாளுக்கு ஒரு வாட்டி ஏறுது இறைந்தது ஏறுது இறங்குதுன்னு. இதான் இதான் பக்கத்து வீட்டுல ஆயிரம் நடக்கும். அதை பத்தி நம்ம என்ன பாத்தீங்க, பக்கத்து வீட்டுல சாரா காசு பாத்துட்டு பாத்து சொல்லிக்கலாம். நாளைக்கு ஏதாவது இந்த பக்கம் சாராய் வாடகை வந்தது உன்ன உண்டு இல்லன்னு சொல்லிட்டு உன்ன மாதிரி ஆயிரம் பேரை பாத்துட்டு போயா பரட்டு தலையா எடுத்த எல்லாம் சரியா போடுங்க இருக்குது. அப்பா இதை புரிஞ்சுக்கிட்டேன், விட மாட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தாச்சுல, போங்க எல்லாரும் போங்கயா. இவ என்ன இப்படி கத்துற பெரிய வீர, போயா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு போங்கயா. யோ என்கிட்ட வாலாட்டின நாளைக்கு என்ன பண்ற பாரு. நம்பர் அஞ்சு நாள் ஏழு ஒண்ணு ஏழு ஒண்ணு பண்ணிட்டோம். தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்த நான் எப்ப கொடுத்தேன் எந்த பணம்? டிப்பு. நீ கூட அத சொல்லாத. நீ சொன்ன நம்பர் பிசினஸ் வாழைப்பழமே விக்கிற கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு. கையில கொடுத்து உண்மைதான் பேசணும் சத்தியம் வாங்குறீங்க. அதனால கூண்டு குழந்தை மட்டும் தானா, வெளியூருக்கு கிடையாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி புழுக்கு புழுக்குறீங்களா? நியாயமா பார்த்தா உங்ககிட்டதான் சத்தியம் வாங்கணும். ஆர்டர் ஆர்டர். குற்றவாளி என்னென்ன சொல்ல நினைக்கிறாரோ அத்தனையும் சொல்ல அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். குறுக்க குறுக்க பேசி கோர்ட்டு நடவடிக்கையில குறுக்கிடக்கூடாது. ப்ராசிக்யூட்டர்